எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு புதுவை மருத்துவம் சேனல்ல மெட்ராஸ் ஐன்னு சொல்லப்படுற கண் வலி எதனால வருது, அதை எப்படி குணப்படுத்துறதுன்னு அக்குப்ரெஷர்ல பாக்கலாம். இது ஒரு வகையான வைரஸ் அல்லது பாக்டீரியாவால பரவக்கூடியது. மெட்ராஸ் ஐ சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை அனைவரையும் பாதிக்கக்கூடியது. ஆனா குழந்தைங்களுக்கு தான் அதிகமா மெட்ராஸ் ஐ ஏற்படுது. கண்கள்ல வெள்ளப்பகுதி இருக்குதுல, அதுலதான் பாதிப்பு ஏற்படும். கண்களும் இமைகளும் ஈரப்பதத்தோட இருக்கும். முதல்ல ஒரு கண்ணில் தான் பாதிப்பு ஏற்படும், அதுக்கப்புறம் அடுத்த கண்ணிலையும் பரவும். ஒருவர் மெட்ராஸ் ஐயால பாதிக்கப்பட்டிருந்தால் 3-5 நாள் வரைக்கும் நீடிக்கும். மெட்ராஸ் ஐயோட சிம்டம்ஸ் பார்க்கலாம். கண்கள் சிவந்திருக்கும், கண்களில் வீக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் எரிச்சல் அதிகமா இருக்கும், கண்களில் உறுத்தல், அதுக்கப்புறம் அரிப்பு, இதெல்லாம் அதிகமா ஏற்படும். தொடர்ந்து கண்களில் வலி இருக்கும், கண்களில் அதிகமா நீர் சுரந்துகிட்டே இருக்கும், வெளிச்சம் பார்க்க முடியாத அளவுக்கு, வெளிச்சத்தை பார்த்தாலே கூச்சம் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் கண்களில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், கண்களில் மஞ்சள் அல்லது பச்சை கலர்ல கழிவுகள் ஏற்படும். அதே போல கண்களில் வெள்ளை கழிவுகளும் காணப்படும். தூங்கி எழுந்திருக்கும் போது கண்ணோட மேல் இமையும் கீழிமையும் ஒட்டிக்கொள்ளும். மெட்ராஸ் ஐயால பாதிக்கப்பட்டிருந்தா கண்களில் சுத்தமான தண்ணியால நல்லா வாஷ் பண்ணிக்கணும். மெட்ராஸ் ஐய குணப்படுத்துறதுக்கு அக்குப்ரெஷர்ல ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். காலில் 4வது விரலும் 5வது விரலு சென்டரில் ஸ்ட்ரெயிட் லைனு, இதுலேருந்து அக்குபஞ்சரில் ஒரு சுண். இதை மெஷர் பண்ணிங்கன்னா இது இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டே அக்குப்ரெஷரில் GB42. 3 நிமிஷம் ப்ரெஷர் கொடுக்கலாம். அதே போல் 1 மணி நேரத்துக்கு 1 தடவை ப்ரெஷர் கொடுக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். மெட்ராஸ் ஐ இருக்கும் போது இந்த தம் ஃபிங்கரில் இந்த இடத்துல நல்லா அழுத்தி 1 மணி நேரத்துக்கு 1 தடவை ப்ரெஷர் கொடுக்கலாம். அக்குப்ரெஷர் பாயிண்டோட இந்த மெத்தடையும் சேர்ந்து செய்யலாம். 1 மணி நேரத்துக்கு 1 தடவை இந்த 2 மெத்தடையும் செஞ்சீங்கன்னா ஒரே நாளில் மெட்ராஸ் ஐ குணமாயிடும். மெட்ராஸ் ஐயால பாதிக்கப்பட்டிருந்தா ஒருத்தவங்க பயன்படுத்திய பொருளை மற்றவர்கள் பயன்படுத்தாம பார்த்துக்கணும். குறிப்பா சோப்பு டவல்லாம் தனியா பயன்படுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.